ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே சேர்த்து யூஸ் ஆகக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூனுக்கு கோல்கேட் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் பல் விளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கோல்கேட் தான் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி, ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்கிறது அவங்களோட ஷூ தாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப அழுக்காக இருக்குது. இதுவுமே ஒயிட் கலர் ஷூ. இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம வந்து இதை தண்ணி போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து காய வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி இதில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுங்க. இதுக்காக நம்ம இதை போட்டு ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க, அந்த அளவுக்கு நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும் நமக்கு. நம்ம ஷூ வாங்கும்போது நமக்கு எந்த கலரில் பளிச்சுன்னு இருக்குமோ அந்த கலரில் நமக்கு கிடைக்கும். பாருங்க, நான் வந்து உங்களுக்கு அப்படியே லைவாக தான் காமிக்கிறேன். எப்படி அழுக்கார் இந்த ஷூ, எப்படி க்ளீன் ஆகி வருது அப்படின்னு பாருங்கள். சும்மா ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு பேப்பரோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதுங்க. ரொம்ப அழகாக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். ஜஸ்ட் நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும். இதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு துணியில் நம்ம தொடச்சி எடுக்கணும். பாருங்க, நம்ம க்ளீன் பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு க்ளீனிங் மெத்தட் இது. சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்னு கிடையாது, பெரியவங்க கூட ஒயிட் ஷூ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அழுக்காயிடும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தொடச்சாவே போதுமே அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணி ஊற்றி தொடச்சோம்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் போகவே போகாது, தண்ணி தான் அதில் நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கோல்கேட் மிக்ஸ் பண்ணி நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு மொத்தமாகவே வந்துடும் நமக்கு. புதுசாக நம்ம ஷூ வாங்கும்போது எப்படி பளிச்சுன்னு இருக்குதோ அதே மாதிரி கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் வந்து ஒரு ஷூ ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டேன். ஜஸ்ட் 5 நிமிஷத்துலேயே நாம் இதை தொடச்சி முடிச்சிடலாம். இன்னொரு ஷூ நான் வந்து க்ளீன் பண்ணல. அந்த ஷூவுக்கும் இந்த ஷூவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதுக்காக நம்ம தண்ணியில் ஊற போட்டு ஷூவை வந்து தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா குலுக்கி உடச்சி எடுத்துக்கோங்க. முட்டையை உடைக்கும் போது எப்போவுமே ஒரு தடவை நல்லா குலுக்கிட்டு உடைக்கும் போது அதில் எதுவுமே ஒட்டி இருக்காது, உள்ளே இருக்கிறது எல்லாமே முழுசாக நமக்கு கிடைக்கும். முட்டையை நாம் குலுக்காமல் உடைக்கும் போது அதில் உள்ளே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. நம்ம குலுக்கி உடைக்கும் போது இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது, முழுசாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 முட்டை இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கிறேன். இதில் நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர்க் ஸ்பூனோ அல்லது நார்மல் ஸ்பூனோ யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம உப்பு அந்த காரம் எல்லாம் போட்டிருக்கணும் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பேனில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு ஆம்லேட் நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இதை நாம் நல்லா கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கத்தி யூஸ் பண்ணியோ அல்லது இந்த மாதிரி யூஸ் பண்ணியோ நம்ம இந்த மாதிரி நல்ல பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான ஷேப்பில் அப்படியே கிடைக்கும், நமக்கு பீயவும் செய்யாது. இப்போ வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பீஸாகவே நமக்கு கையில் வந்துடும். பாருங்கள், இப்படி நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ நாம் முட்டை குழம்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முட்டை குழம்புல நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே முட்டையை டைரெக்டாக உடச்சி ஊற்றுவோம். அது என்ன ஆகும்னா நமக்கு அங்கங்கே கொஞ்சம் பிஞ்சு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாம் அந்த குழம்புல போடும்போது பீயவே செய்யாத, நமக்கு அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அதில் கரம் மசாலாலாம் சேர்த்து அதை வந்து சூடு பண்ணி வேக வச்சதால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கதால இதுக்காக தனியாக நம்ம உப்பு எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், பார்க்குறதுக்கு மீன் மாதிரி இருக்கும் நமக்கு, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிங்க் எல்லாம் அந்த மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் சைடெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவு தான் க்ளீன் பண்ணாலும் கார்னர் சைடில் மட்டும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. நாம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் போதும். அதோட கார்னர் சைடில் மட்டும் இந்த மாதிரி ஊற்றிட்டு
ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். இதை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுறத விட இந்த ஹார்பிக்கை ஒரு டைம் இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். சிங்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இதுக்கு பதிலாக இன்னொன்று யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா ப்ளீச்சிங் பவுடர். அது வந்து விலையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான், 10 ரூபாய்க்கு நமக்கு நிறையவே கிடைக்கும். அது கூட நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். ஆனால் சின்ன ஒரு நெடி இருக்கும் நமக்கு, அந்த நெடி பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக நம்ம சிங்கு வந்து க்ளீன் ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேட்டரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பேட்டரி வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற செல் பார்த்தீங்கன்னா சில செல் வந்து பெருசாக இருக்கும், சிலது வந்து சின்னதாக இருக்கும். சப்போஸ் நமக்கு ஒரு ரிமோட்டில் செல் போடுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு ரிமோட்லேருந்து கூட நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் நமக்கு வரும். அதாவது நம்ம சின்ன செல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பெரிய செல்லை வந்து எடுத்து போட முடியாது, ஏன்னா வந்து அதில் ஸ்பேஸ் வந்து அடைக்க முடியாது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பெரிய செல் இருக்குது, ஆனால் இதில் வந்து நம்ம சின்ன செல்லை போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. அது வந்து ஃபிட்டாக வந்து இருக்காது பார்த்தீங்களா. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல் வந்து லென்த்தியாக இருக்குது, ஒரு செல் சின்னதாக இருக்கிறதால நாம் இதை ஃபிட்டாக போட முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் போதும். நாம் இதை தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம குப்பையில் போடுற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் வந்து இதை தூக்கி தான் போடுவோம் இல்லைங்களா. ஆனால் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக நமக்கு தேவைப்படும், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு லெந்த் தேவையோ அந்த அளவுக்கு நாம இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செல் போடுற இந்த இடத்துல இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு அந்த சின்ன செல்லை எடுத்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். பாருங்கள் இப்போ வந்து அதை எடுத்து வச்சுட்டோம். இந்த மாதிரி சின்ன செல்லை எடுத்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரிமோட். இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படியே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா இடம், இந்த ஸ்ப்ரிங் பகுதியில் வந்து நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர், அந்த ஸ்க்ரப்பரை வந்து எடுத்து வைக்கலாம். இந்த சின்ன பீஸ் போதும் நமக்கு, பெருசாலாம் வைக்க வேண்டாம், சின்னதாக கட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் வச்சா போதும். இந்த இடத்துல உங்ககிட்ட வைக்கிறது சின்ன செல் இருக்குது, வேறு ரிமோட்டில் வந்து நீங்கள் சின்ன செல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு சின்ன செல்லை எடுத்து வைக்கலாம். இப்போ நாம அந்த ரிமோட்ல கட் பண்ண பகுதியை எடுத்து வைக்கலாங்க. கட் பண்ண பகுதியை எடுத்து வச்சுட்டு நார்மலாக நம்ம ஒர்க் ஆகக்கூடிய செல் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்களே பாருங்கள். உள்ளே வந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகும். இதே மாதிரி நம்ம சின்ன செல் கூட இதில் ஃபிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.